அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இது போல ஸ்ரீராம ஜெயம் எழுதி பாருங்க. சித்தர்களை பற்றியும் அவங்களோட அறிவியல பற்றியும் மேலும் பல தகவல்கள் அறிய எங்களோட இணைய தளத்தை பார்வையிடுவோம் www.sattaimuninathar.com. சில பேர் ஸ்ரீராம ஜெயத்தை லட்ச முறை கோடி முறைன்னு எழுதுறாங்க. ராம மந்திரம் எழுதுவோருக்கும் சொல்வோருக்கும் எங்கும் எதிலுமே வெற்றி தான் உண்டாக ஆரம்பிக்கும். சிலர் ஸ்ரீராம ஜெயத்தை லட்சமுறை கோடி முறை எழுதினாங்க. இதன் பலனா அவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம், வீடு கட்டுதல் போன்ற உலக இன்பங்கள் கருந்தி வேண்டாங்க, அது நடக்கவும் செய்யும். ஆனா இதை நம்ம சரியான முறையில எழுதும்போது இதை கூட நல்ல பலன்கள் மிக விரைவாகவே கிடைக்கும். அதாவது நீங்க என்னைக்கு எழுதுறீங்கன்னு முடிவு பண்ணீங்களோ அந்த நாள் நீங்க முதல்ல ராமர் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு திருமணமானவங்களா இருந்தாங்கன்னா அவங்க தன்னோட மனைவி தவிர வேற யாரையுமே ஏறெடுத்து பார்க்காம இதை எழுத ஆரம்பிக்கணும். அதே போல இதை எழுதுற நாட்கள்ல அவங்க போய் பேசக்கூடாது, அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. இது மட்டும்தான் இதுக்கு உங்களுக்கு கண்டிஷனா இருக்க போகுது, மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஸ்ரீராம ஜெயம் எழுத நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா மனதுல கோரிக்கை எதுவுமே வைக்காதீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்குங்கிற நம்பிக்கையோட எழுத ஆரம்பிங்க. எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுட்டு எழுத வேண்டாம். எதுவுமே இல்லாம நீங்க எழுதும் போது உங்களுடைய தேவைகள், உங்களுக்கே தெரியாம சில தேவைகள் இருக்கும், அந்த தேவைகளா உங்களுக்கு நல்லபடியா முடியும். இந்த உலக இன்பங்கள் மட்டும் கிடையாது, மந்திர அகப்பை நமக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது கெட்ட குணங்கள், புறப்பகை, வெளியிலிருந்து நம்மை தாக்கும் குணங்கள், இது எல்லாத்தையுமே வெல்லக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். ராமா அப்படிங்கிற மந்திரத்துக்கு பல பொருள் இருக்கு. வால்மீகி ராமா அப்படிங்கிறதுக்கு பதிலாக மாரா முதல்ல சொல்லியிருக்காரு. மாரா அப்படின்னாலும் ராமா என்றாலுமே பாவங்களை போக்கடிக்கிறது தான் பொருள். ராமனுக்குள்ளார சீதை அடக்கும், அதனால அவரோட பெயரை தனதாக்கி கொண்டா ராமா அப்படிங்கிற அவரோட பெயரும் உண்டாகும். ராமா என்றாலும் லக்ஷ்மி மகாலட்சுமியோட கடாட்சத்தை கொடுக்குங்கிறது. இதுதான் ராம மந்திரத்தோட சிறப்பு. ராம மந்திரம் எழுதுவோருக்கும் சொல்லுவோருக்கும் எல்லாத்திலுமே வெற்றி உண்டாக ஆரம்பிக்கும். ராமன் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருளை தெரிந்து கொண்டுட்டு ரா இல்லை மண் என்றால் தலைவன் பொருள். இது போன்ற தலைவன் இதுவரை இல்லை அப்படிங்கறதுதான் இந்த ராமாவோட அர்த்தம். அதனால ஸ்ரீராம ஜெயம் நம்ம எழுதும் போது நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி கிடைக்கும். அதே போல ஒரு சின்ன கோரிக்கை வைத்துக்கோங்க. அதாவது அந்த கோரிக்கை என்னவா இருக்கணும்னா ஏதாவது ஒரு சிறப்பான அந்த கோவில்ல அந்த நீங்க எழுதுன இந்த ஸ்ரீராம ஜெயமத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு எழுத ஆரம்பிங்க போதும். மற்றபடி உங்களோட தேவைகளை குறிப்பிட்டு எழுத வேண்டாம். உங்களுக்கு எல்லாமே நன்மையில முடிகிற மாதிரி இருக்கும். அனுபவபூர்வமா நிறைய பேருக்கு நடந்திருக்கு, அதனால இதை முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.